ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اما بعد فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها كل محدثه بدعه كل بدعه ضلاله وكل ضلاله في النار فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாமல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாமாக்கி அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பங்களிலும் இன்னும் பிற சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நின்று விடாமல் நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த ஜும்மா உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நல்ல பல வழிகாட்டுதல்களை நமக்கு காட்டி இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு முஸ்லீம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நெறிமுறைகளை நியதிகளை அல்லாஹ் நமக்கு வந்து வழங்கியிருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் பல்வேறு செய்திகளை ஜும்மாக்கள் மூலமாக இன்னும் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நாம் எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய உரையாக அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று சொல்லக்கூடிய அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் தெரிய இருக்கிறோம். எந்த விஷயங்களை எப்பொழுது தெரிந்தாலும் அதை முதலில் செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதேபோல செயல்படுத்தாத மக்களுக்கு செயல்படுத்த தூண்டக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற உபதேசத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆக்கிக் கொண்டு இந்த உரையை வந்து நான் துவங்குகிறேன். அல்லாஹ் திருக்குறானிலே பல்வேறு வசனங்களிலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து பிரயோகித்து ஏராளமான இடங்களிலே ஏதோ ஒரு அரை மணி நேரத்தில் அல்லது ஒரு 40 நிமிடத்தில் சுருக்கி பேசிவிடக்கூடிய செய்தி அல்ல. இருந்தாலும் சில முக்கியமான சில விஷயங்களை நாம் அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த வார்த்தையோடு எந்த அளவுக்கு தொடர்பாக இருக்கிறோம், எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொண்டு எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலுமே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த உபதேசம் உங்களுக்கும் எனக்கும். அதனால் திருக்குர்ஆனுடைய முதல் வசனமாக முதல் அத்தியாயமாக இறங்காவிட்டாலும் கூட அதனுடைய வரிசை கிரமத்தில் வைக்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று தொடங்கக்கூடிய அந்த சூரத்துல் ஃபாத்தியா என்ற அந்த அத்தியாயத்தை வைத்தே இந்த திருக்குர்ஆனுடைய அமைப்பை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அப்ப அந்த சூரத்துல் ஃபாத்தியாவுடைய துவக்கமே என்ன அப்படின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எத்தனை தடவை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பது எதற்காக வேண்டி? இப்ப அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் தகுதி இல்லாதவர்கள் தங்களை எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து உட்படுத்திக் கொள்வதோ அல்லது அந்த விஷயங்களுக்காக வேண்டி புகழை தேடுவதோ பெருமையை தேடுவதோ இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம். இன்னும் பலர்கள் வந்து காசு கொடுத்து கூட என்ன செய்யறான், பட்டங்களை புகழ்களை வந்து விலைக்கு வாங்கி கொள்றான். ஆனால் ரஹ்மான பொறுத்தவரைக்கும் அப்படி இல்லைங்க. அவனுடைய இயல்பு என்ன, யதார்த்தம் என்னவோ அதன் மூலமாக தன்னுடைய புகழை வந்து அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப நான் ஏன் இந்த புகழுக்கு சொந்தக்காரன்,
வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது நிப்பாட்டிட்டானே இல்ல. அப்ப அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பதற்கு சொந்தக்காரனாக உண்மையிலே இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்துல நின்றோம்னாலே ஒரு மணி நேரத்துக்கு மேல ஓடும். அப்ப ஏன் அதுக்காக அந்த புகழ் எதற்கு சொந்தம்? ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிகி யௌமித்தீன். மூணு தன்மைகளை சொல்றான், மூணு விதமான பண்புகளை சொல்றான், மூணு விதமான குணாதிசயங்களை சொல்றான். இதெல்லாம் இருப்பதன் காரணத்தினால்தான் இந்த உரிமையை நான் கொண்டாடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அதனால இந்த உரிமை உலகத்தில் எவனுக்குமே இல்லை, எவனுக்குமே கொடுக்கூடாது, எவனும் எதிர்பார்க்கூடாது. அப்படி எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் அல்லாஹோடு கூட்டாகிறான், அல்லாஹ்வுக்கு சொந்தமான அந்த புகழை தனக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யல, இந்த உலகத்தில் வந்து இந்த மமதை பிடித்தவனாக, பெருமை பிடித்தவனாக, அகங்காரம் பிடித்தவனாக, ஆணவம் பிடித்தவனாக, புகழை விரும்பக்கூடியவனாக இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்பதை மிக தெளிவாக நமக்கு உணர்த்திருக்கிறார்கள். அதனால்தான் எடுத்த எடுப்பிலேயே அல்லாஹ் சூரத்தில் ஃபாத்தியாவின் மூலமாக ஒவ்வொரு தொழுகையிலே 17 தடவை கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் தொழ வேண்டிய தொழுகையாக இருக்கக்கூடிய ஃபர்லான தொழுகையில் ஓதவோ கேட்கவோ கூடிய சந்தர்ப்பங்களில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றான்னு சொன்னா அவனுக்கு அந்த உணர்வு வர வேண்டும், அல்லாஹ்வை பற்றி உண்டான உணர்வு வர வேண்டும். அல்லாஹ்விற்கு ஏன் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்கிறோம்? வெறுமனே ஏதோ வந்து வாய்மொழியாக சொல்லி ஒரு மந்திர சொல்லாக இதை பயன்படுத்தக்கூடியதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆக்கல. ஆனா இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க முஸ்லிம்கள், சொன்னா எது சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், சும்மா இந்த அல்ஹம்துலில்லாஹ் எதற்கு நீ சொல்ற? உண்மையிலேயே அந்த சொல்லும் பொழுது அந்த அல்ஹம்துலில்லாஹ்வுடைய பவரை புரிஞ்சு, அந்த அல்ஹம்துலில்லாஹ்வுடைய மதிப்பை தெரிஞ்சு, அந்த அல்ஹம்துலில்லாஹ்வை வந்து உண்மையிலேயே அவனுக்கு சொந்தமாக்குறியா அல்லது வந்து வெறும் உதத்துல சொன்னியா? இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ்வு கேலிக்கூத்தா ஆக்கப்பட்டு இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்கணும். மாற்றார்கள் கூட இன்ஷா அல்லாஹ் சாதாரணமா சொல்றாங்க. அரபு நாடுகள்ல மாற்றார்கள் கூட சலாம் என்பது சர்வசாதாரணமா சொல்றாங்க. இன்னும் மாற்றார்கள் கூட சிலர்கள் வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்றாங்க. இந்த மூணுமே நல்ல வார்த்தைங்க, ஆனா முஸ்லிம்களுக்கு இதனுடைய யதார்த்தம் புரியல. இந்த சலாமுக்கு உண்டான யதார்த்தம் புரியல. சலாமில் எவ்வளவு பெரிய அற்புதத்தை, எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை ஒரு முஸ்லீம் என்ற ஒரு முஸ்லீமுக்கு கேட்டு அல்லாஹ்விடத்தில் எதை இந்த உலகத்தில் பெற வேண்டுமோ, எதை துளைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, எதை இழந்து எதை தேடிக் கொண்டிருக்கிறோமோ, அத்தனை விஷயங்களை உள்ளடக்கியதான் இந்த சலாம் என்பது. அவ்வளவு பெரிய ஒரு அற்புதமானத இன்னைக்கு அது ஒரு சர்வசாதாரண ஒன்றாக சலாம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இன்னும் சிலர்கள் வந்து அந்த சலாம் சொல்றது கூட வந்து ஃபார்மாலிட்டியா வச்சுக்கிறாங்க. சிலர்கள் வந்து இவருக்கு வேண்டப்பட்டா சொல்றது, இவருக்கு வேண்டப்படாத ஆளாக சொல்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்ப சலாம் என்பது எப்படி இருக்கிறதோ அதே போல இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் கூட உளப்பூர்வமாக இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றா, நான் ரப்பாக இருக்கிறேன். யாருக்கு ரப்பாக இருக்கிறேன்? நல்ல ஆலமீன்கிற உனக்கு மட்டும் கிடையாது. நீ ஆறு அறிவு கொடுக்கப்பட்ட மனிதனாக இருக்கக்கூடிய உனக்கு மட்டும் நான் ரப்பு என்று எண்ணிவிடாதே. அல்ல ஆலமீன் என்று சொல்லக்கூடிய அகிலத்தார்களுடைய ரப்பாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ரப்பு என்று சொன்னால் சாதாரண ஒன்றல்ல, ரப்பு என்பது ரப்பாக சொல்லிட்டு போயிடுவான். ஆனா ரப்பு என்பது இந்த ஆலம் என்று சொல்லக்கூடிய, உலகம் என்று சொல்லக்கூடிய, உலகத்தில் உண்டான எல்லா ஜீவராசிகளுக்கும் கோடான கோடி ஜீவராசிகள் இருந்து கொண்டிருக்கிறதே, நம்முடைய கண்ணுக்கு தெரியாத அணு என்று சொல்கிறோமோ அதுவும் ஒரு ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எல்லா ஜீவராசிகளையும் வந்து அது ஆரம்பத்திலிருந்து படைத்து அது அழிகின்ற வரை சன்னம் சன்னமாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் ரப்புங்கிறான். அவனுக்கு என்ன தேவை, அது மாதிரி அந்த பொருளுக்கு என்ன தேவை, அந்த விலங்குக்கு என்ன தேவை, அந்த பறவைக்கு என்ன தேவை, அந்த உயிரினத்திற்கு என்ன தேவை, எல்லாத்தையும் வந்து மிக தெளிவாக ஆழமாக அறிந்து கொடுக்கக்கூடியவன் தான் ரப்பு என்பவன். ரப்பு என்பது சாதாரண வார்த்தை நினைச்சிட்டு இருக்கிறான். ஏன் உரிமை கொண்டாடுகிறான் என்று சொன்னால், நான் ரப்பா இருக்கிறேன்ப்பா, அதனால் நான் உரிமை கொண்டாடுறேன். அந்த ரப்பை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், உங்களுக்கு நான் ரப்பாக இருந்து நீங்க சின்ன பிள்ளைகள் இருந்து உள்ள போய் கருவுல வந்து தாயுடைய வயிற்றுல போய் கருவா பிடிக்கும் பொழுது யாருக்கா தெரியுமா, எந்த மருத்துவ உலகமா சொல்ல முடியுமா, சேலஞ்ச் பண்ண முடியுமா? இன்னைக்கு இந்த விந்தின் மூலமாக இந்த குழந்தை வந்து அட்டையை போல ஒட்டி கொள்ளும் கருவறையிலே, தாயுடைய கருவறையில சொல்ல முடியுமா? இன்னைக்கு விஞ்ஞானம் வந்து உச்சாணி கும்பல போயிட்டீங்கிறான், ஒண்ணு நடக்காது. இது ரப்புக்கு தான் தெரியும், அது போய் எப்போ ஒட்ட வைக்கணும், ஒட்டிய பிறகு அது எப்படி வளர்க்கணும், அது வளர்ந்த பின்னாடி எப்பொழுது வந்து உருவம் கொடுக்கணும், அதற்கு எப்பொழுது உயிர் கொடுக்கணும், உயிர் கொடுத்து பல நாட்கள் உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற சுற்றி சுற்றி யோசித்து பாருங்கள். எங்கே மூன்று அடுக்குகள், ஒன்றல்ல இரண்டல்ல மூன்று அடுக்குக்கு உள்ளே அல்லாஹ் ஒளிச்சு வைத்து அந்த குழந்தையை வந்து தாயுடைய வயிற்றுக்குள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறதே, அந்த காலகட்டங்களில் அதனுடைய சுவாசத்திற்கு அதனுடைய மூச்சை வரவைத்தவன் யார் சொல்லுங்க பாப்போம். டாக்டர் போய் பார்த்துட்டு வரமே, நல்லா இருக்கு குழந்தையுடைய பல்ஸ், நல்லா இருக்கு, வெளியே இருந்து பார்த்து சொல்றான், குழந்தையுடைய மூச்சு நல்லா இருக்கு பார்த்து சொல்றான்,
ஒரே ஒரு சதமான ஆயிரத்துல ஒண்ணு லட்சத்துல ஒண்ணு சொல்றான், மூச்சு தடுமாறுது குழந்தைக்கு, கொஞ்ச நேரங்கள் சொல்றான் மூச்சு நின்று போச்சு அப்படிங்கிறான். அப்ப கோடான கோடி ஜீவராசிகளை இதே மாதிரி ஒவ்வொரு தாயுடைய கை கருவறை இருந்து அந்த வெள்ளியாக்கி கொண்டு வரானாங்க. அப்படி கொண்டு வரும் பொழுது அது உள்ளே இருந்து பல நாட்கள் அந்த சுவாச காற்ற மூச்சை எல்லாம் வாங்கி வாங்கி விட்டுச்சே. யாரு அந்த காத்த கொடுத்தது யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு லேச ஒரு அரை மணி நேரம் அடைச்சு போட்டு காத்து வர்றேன்னு சொன்னா மூச்சு முட்டி முடிஞ்சு போச்சு கதை. அதை பொத்துக்கிட்டு எப்படி வெளியே ஓடி வர முடியும்? எல்லாம் செய்வோம். இன்னைக்கு மூச்சு திணறது உடனே பெட்ல போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் ஏத்துற உள்ள காத்து ஏத்தி ஆகணும், சுவாசத்தை கொடுத்து ஆகணும், இல்லைன்னு சொன்னா அவன் காலியாகி போயிடுவான். எவ்வளவு பெரிய முயற்சிகள் இன்னைக்கு மருத்துவ உணவு செஞ்சுட்டு இருக்கு. இந்த குழந்தை உள்ள வளருது, அதே போல இதர ஜீவராசிகளுடைய வயிற்றுகளிலே வந்து அதனுடைய குட்டிகள் வளருது என்று சொன்னால் வளர்ந்து பல காலங்கள் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறதே. இந்த சுவாச காற்றை யார் கொடுத்தது? அதற்கான உணவை யார் கொடுத்தது? அதற்கான அந்த உயிரை யார் கொடுத்தது? அதற்கான அந்த உடல் அமைப்பை யார் கொடுத்தது? இதையெல்லாம் போக கிட்டத்தட்ட 3 கிலோ இருக்கே சுமந்துகிட்டே இருக்கிற பல நாட்கள் யோசித்து பாருங்க. இன்னைக்கு சேலஞ்சு பண்ணுவோம், வெளியில ஒரு மணி நேரம் போட்டி வைப்போம். என்ன போட்டி வைப்போம்? ஒரு ஆணுடைய கையில 3 கிலோ கையில கொடுத்து நீ ஒரு மணி நேரம் என்ன செஞ்சிருக்க, இதை அப்படியே அசையாம வச்சிருக்கன்னு சொன்னா தோத்து போயிருவான். ஜெயிக்க முடியாது, ஒரு வெறித்தனமா இருக்கலாம், முடியாது. ஒரு மணி நேரம் முடியாது. அப்படியே ஆடுவான், இப்படி ஆடுவான், ஏதாவது செய்வான், அவனுக்கு அரிப்பு ஒரு சொல்லுவான், ஏதாவது செய்வான். கஷ்டமா இருக்கும், 3 கிலோ கையில வச்சுட்டு நிக்க முடியாது. ஆனா 3 கிலோ வெயிட்ட உள்ள வச்சுக்கிட்டு அவபாட்ட ஜாலியா ஃப்ரீயா வர்றான். இவனுக்கு என்ன தேவையா எல்லா பணிவுடைகளையும் செய்யறான், அவளுக்கு என்ன தேவையா அதை செய்து கொள்றான், சில அசீர்வுகள் இருந்தா கூட சந்தோஷமா ஏற்றுக்கொள்றான். அப்ப இதெல்லாம் ரொம்ப இருக்கிறதுனால கொடுக்கறான். இப்படி அளந்துகிட்டு போனோம்னு சொன்னா ரொம்ப செய்யக்கூடிய அந்த பணிவிடைகள், ரொம்ப செய்யக்கூடிய அந்த அருள் இருக்கு பாருங்க, அது எண்ணி விட முடியாத அளவுக்கு இருக்கு. அதனால ரொம்ப சொல்றான் அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்குத்தான் சொந்தம், அல்லாஹ்வுக்குத்தான் எல்லா புகழும் சொந்தம். காரணம் என்ன? ரப்பில் ஆலமீனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் நம்மளை சொல்ல சொல்கிறான். சொன்னார்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறதே தம்லவுல் மீசான், மீசான் என்று சொல்லக்கூடிய நாளை உங்களுடைய நன்மை தீமைகளை எல்லாம் கணக்கு பண்ணக்கூடிய அந்த தராசு தட்டு இருக்கிறதே அதை நிரப்பிவிடும் என்று சொன்னார்கள். தம்லவுல் மீசான், தம்ல என்று சொன்னால் அது என்ன செய்யும்? அடைத்துக் கொள்ளும், நிரப்பிவிடும். மீசான் என்று சொல்லக்கூடிய அந்த எடைத்தட்டை நிரப்பிவிடும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக கனப்பரிமாணமான ஒரு வார்த்தை தான் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை. எத்தனை பேருக்கு உள்ள வருது? எத்தனை பேருடைய உள்ளத்திலிருந்து அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பது உண்மையிலேயே வரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது? நாளைக்கு தராசுடைய தட்டிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் தூக்கி போடும் பொழுது அது கனத்து விட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய கனப்பரிமாணத்தை புரிந்து இந்த உலகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும். சொல்லி இருந்தால் அருளுக்குரியவர்கள். அதனால் திருக்குறானை பார்த்தீங்கன்னு சொன்னா அல்ஹம்து என்ற அத்தியாயங்கள 5 சூராக்கள் வந்து கிட்டத்தட்ட அல்லாஹ் வந்து அப்படியே ஆரம்பிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் இந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஜஅல அல்ஹம்துலில்லாஹ் ஃபாத்திர ஸமாவாத் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஸல அலா அப்தில் கிதாப் என்று சொல்லி கிட்டத்தட்ட 5-6 சூராக்களை வந்து அல்லாஹ் அப்படியே தொடங்குகிறான். காரணம் என்ன? ஒவ்வொரு அந்த வசனத்திற்கு பின்னாடி, ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுக்கு பின்னாடி அவனுடைய ஆற்றலை வந்து விதைக்கிறான். சூரத்தில் கஹ்ஃபில் சொல்கின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அன்ஸல அலா அப்தில் கிதாப் வலம் யஜ்அல் அல்லாஹு இவஜா, இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றான். ஏன்டா நான் வந்து உரிமை கொண்டாடுறேன், எனக்கு ஏன் இந்த புகழ் வேணும், இந்த புகழுக்கு சொந்தக்காரன் நான் ஏன் சொல்கிறேன்? சவால் விட்டு சொல்றான் அன்ஸல அலா அப்தில் கிதாப வலம் யஜ்அல் அல்லாஹு இவஜா, என்னுடைய இந்த அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த திருக்குர்ஆனை எந்த விதமான கோணல் இல்லாமல் இறக்கி வைத்திருக்கிறான். அதுல ஏதாவது கொஞ்சம் நெளிவு சொல்லி ஒரு குறை நிறை எதுவுமே இருக்காது, பியூரா இறக்கி வச்சிருக்கீங்க. அதனால உரிமை கொண்டாடுறேன், நெஞ்ச நிமிர்த்தி சொல்றான். நல்லா சொல்ல முடியுமா? இன்னைக்கு யாரும், இன்னைக்கு எந்த ஒரு புரொடக்டா இருந்தாலும் அல்லது ஒரு நூல் ஆசிரியராக இருந்தா கூட இப்படி யாராவது சொல்ல முடியுமா? நான் எழுதிய இந்த நூல் எந்த விதமான தவறுமே இல்லை என்று சொன்னால் மம்மதை பிடிச்சவன் என்று சொல்லி உலகம் ஏசி விடும். அவனை ஏறிட்டு பார்க்க மாட்டாங்க, அந்த நூலை பார்க்க மாட்டாங்க. அது மாதிரி அவன் தயாரித்த அந்த பொருள்கள் வந்து குறை நிறைகள் இருக்கும் என்று சொன்னால் தான் ஏற்றுக்கொள்வார்கள். அதை நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் சொல்லி கஸ்டமர் கேர் வைப்போம், கம்ப்ளைண்ட் சொல்லி ஆபீஸ் வைப்போம், நீங்க வரணும்னு சொல்லணும், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தருவா, இது எல்லாம் சொன்னாதான் மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்வான். ஆனா ரப்பு அப்படி சொல்லவே மாட்டான். ரப்புக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வலம் ஏஜ அல்லஹு இவஜாங்கிற எந்த கோணலும் இல்லாமல் நிறைவான முறையில என்னுடைய அடியாருக்கு இந்த வேதத்தை இறக்கி வச்சம்பாரு, அதனால நான் உரிமை கொண்டாடுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே என்று சொல்லி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம்.
அதுபோல நபிமார்களும் என்ன செஞ்சாங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் என்பது இந்த சமூகத்திற்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை நினைத்துவிடக்கூடாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க குர்ஆன்ல அல்ஹம்துலில்லாஹ் அல்லது ஹம்த் என்ற வார்த்தையை அழிச்சு பாத்தீங்கன்னா எதற்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சொல்லுகின்ற பொழுது, ஃபைதஸ்தவைத அந்த வமம் மஅக அலல் ஃபுல்கி ஃபகுல் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி நஜ்ஜானா மினல் கௌமி ஸாலிமீன். சூரத்துல் மூமினூன்ல 28வது வசனமாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் எதற்காக வேண்டிய அல்ஹம்துலில்லாஹ் பயன்படுத்தினார்கள். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எவ்வளவு பெரிய அதிசயம் நடக்குது. இந்த அதிசயம்லாம் இன்னைக்கு மனுஷனுக்கு அதிசயமா தெரியல, முஸ்லிம்களுக்கு கூட. சிலர்கள் செய்வதும் சிலர்கள் காட்டுவதும் சிலர்களுடைய வார்த்தையுடைய அந்த விளையாட்டுகள் மட்டுமே அதிசயமா தெரிஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமா ஃபார்வர்ட் பண்றான். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதங்கள் இருக்கிறதே, அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிறதே, அதோட யதார்த்தத்தை புரியல. அல்லாஹ் சொல்றான், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஃபைதஸ்தவைத அந்த வமம் மழைக்க, நீரும் உண்மோடு ஈமான் கொண்டவர்களும் இந்த கப்பலில் ஏறி இருக்கிறீர்களே, வளல் ஃபுல்கி நீங்கள் ஏறி அந்த கப்பல் உங்களை உயரமாக தண்ணீருக்கு மேலே மிதந்து அப்படி செல்கின்ற பொழுது கப்பல் நீங்கள் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி நஜ்ஜானா கௌமி ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து காப்பாற்றிய அல்லாவிற்கே எல்லா புகழும் என்று சொல்லுங்கள். எவ்வளவு ஒரு பேராபத்தான ஒன்று, யோசித்து பாருங்கள். எல்லாம் கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். நூகே என்ன கப்பல் வந்து தரையில் ஓட போகிறதா? கிண்டல் பண்ணத்தான் செய்வான். நீங்க அல்லாவை ஏற்றிருந்தால், அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றிருந்தால், அல்லா உன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தால், இந்த உலகம் உங்களை கேலி செய்யும் கிறுக்கன் என்று சொல்லும். உனக்கு வந்து உலகம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கா, பிழைக்க தெரியாம வாழ்ந்துட்டு இருக்க, என்ன விமர்சனமா எல்லாம் செய்யும், எல்லாம் செய்யும். மார்க்கத்தின்பால் சார்ந்து மார்க்கம் உடையவனாக வாழ்ந்து மார்க்கத்திற்காக தியாகம் செய்து உயிர் தியாகம் செய்து பொருள் தியாகம் செய்தா நம்ம இந்த உலகம் சொல்லும் கேலி செய்யும் கிண்டல் செய்யும் பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லி, அதே மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்லிச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து டோன்ட் கேர், போடாட்டாங்க. சொன்னது யாரு? சொன்னது யாரு? நீயா? ரப்பு சொல்லி இருக்கிறான், செய்வான்னு சொல்லி செஞ்சாங்க. செஞ்சவன பாருங்க எவ்வளவு பெரிய பேர் ஆபத்தை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தினான். ஆபத்து என்று சொன்னால் சாதாரண ஆபத்து அல்ல, ஊற்று வந்து பூமியிலிருந்து ஒரு பக்கம் பொங்கியது, வானத்திலிருந்து மலை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. சாதாரண கொட்டல்ல, சாதாரண ஊற்றல்ல, பிரம்மாண்டமான ஒரு பெரிய வெள்ளப்பிரளயம். இவர்களை சார்ந்த அந்த மக்களை விட்டு உண்டான அந்த கப்பல் அப்படியே தண்ணீர் மிதக்கிறது. யோசித்து பாருங்கள், இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும், எவ்வளவு பெரிய உயிர் பிச்சை, சாதாரண உயிர் பிச்சையா? எல்லோரும் படித்துக் கொண்டிருக்கிறான், மகன் உட்பட படித்துக் கொண்டிருக்கிறான். மகனிடத்தில் கேட்கிறார்கள், என் மகனே என்னோடு வந்து சேர்ந்து விடடா. மகனியிலே சொல்கிறான், இல்லை என்ன அப்பா உனக்கு ஒன்னு தெரியல, சாவியிலா ஜபலின் ஏசி விடுமேல்மா, நான் மலையுடைய உச்சியில ஏறிக்கிறேன், மலையுடைய உச்சியில ஏறி என்னை அது பாதுகாத்து விடும் என்று சொன்னான். சொன்னதுதான் மாயம், அப்படியே வந்தது அலை, அப்படியே மூடியது என்று சொல்லி காட்டுகிறான். யாரடா, யார்கிட்ட வந்து விளையாடுற? உன்னை பாதுகாத்திரமா எவ்வளவு பெரிய கேடயம் அணி நினைச்சாலும், நான் எதை கேடயமாக கொடுக்கிறேன் அது மட்டும்தான் கேடயம். அது ஒரு கடுகா இருந்தாலும் சரி, அல்லது பயங்கரமான மலையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ரப்பு எதை கொடுக்கிறானோ அதன் மூலமாகத்தான் அற்புதம் நடக்கும். கைத்தடியை கொண்டு அடித்தார்கள், கடல் பிளந்தது. எப்படி முடி விமர்சித்து பாருங்கள், கைத்தடி அடித்தார்கள் பாறையில், பீரிட்டு நீர் ஓட்டு வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வரலாறு அல்ல, கதை அல்ல, குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. ஹதீஸாக இருந்தாலும் அறிவுக்கு பொருந்தவில்லை, ஏதாவது காரண காரியங்கள் பேசலாம், ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது மறுக்க முடியுமா? யாரும் குர்ஆன் சொல்லுகிறது மறுக்க முடியுமா? கீழே போட்ட உடனே பாம்பாக மாறி கைத்தடி, அங்கே ரோடு ஓடக்கூடிய மிசலாக மாறுகிறது என்று சொன்னால் யாருடைய சக்தி அங்கே? இதற்கெல்லாம் அந்த புகழ் அவனுக்குத்தானே சொந்தம். அதனால்தான் புகழ சொல்றான் அல்லாஹ், புகழ நீ புகழ்ந்துகிட்டே இருக்கணும், எவ்வளவு புகழ்ந்தாலும் முடியாது. உன்னுடைய பார்வையில் என்ன? வமா தில்கபி யமீனிக்கு யா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களுடைய கையில் இருப்பது என்ன? காலஹி அசா, இது ஊன்றுகோல், அத்தவக்கும் அலைஹா, அதன் மீது சாஞ்சு கொள்வே, வஹஸ்பிஹா அலா கனமி, என்னுடைய அந்த ஆடுகளுக்கெல்லாம் இலைகளை பறித்து பறித்து போடுவேன். இதே ரிப்போர்ட்டு, இது அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஆனா அல்லாஹ் சொன்ன இல்ல, கீழே போடு பாம்பாம. அது ஆத்தியார் மாற்ற முடியும் அவனுக்கு, அதனாலதான் உரிமை கொண்டாடுறான். உங்களுக்கு அது மாற்றக்கூடிய சக்தி இல்லை உலகத்தில் எவனுக்கும், அதனால அந்த உரிமைக்கு யாருக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால உரிமை கொண்டாடி என்னை புகழுங்கள் என்று சொல்கிறான். அப்ப வந்து கப்பல் என்ன செய்து மிதக்கின்றது, அதைத்தான் நல்லா சொல்றான்.
உங்களை இந்த அளவிற்கு உங்களையும் உங்களுடைய கூட்டத்தார்களையும் இந்த சிறிய கப்பலின் மூலமாக அல்ல பாதுகாத்தான் என்று சொன்னால் அதற்காக வேண்டி நீங்கள் புகழுங்கள் என்று நூஹுலை இஸ்லாமர்களை பார்த்து சொன்னான். நூஹுலை இஸ்லாமர்கள் புகழ்ந்தார்கள் என்ற செய்தி சூரத்தில் மூமின் உள்ள பார்க்கிறோம். அதேபோல இப்ராஹிம் அலி இஸ்லாமர்கள் இன்னும் ஏழை நபிமார்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை பார்த்தீங்கன்னா குரான்ல வரக்கூடிய வரலாறுகள் அவர்கள் எல்லாம் புகழ்ந்தார்கள் என்று செய்தி தெரியும். இப்ராஹிம் அலி இஸ்லாம் எதற்காக சொல்றாங்க அல்ஹம்துலில்லா அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அல்ஹம்துலில்லா வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக் முதிய வயதான பின்னாடி கூட இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்றாங்க இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் எனக்கு நன்கொடையாக தந்தாயே அதற்காகவே நன்றி செலுத்துகிறேன் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். குழந்தை பாக்கியம் எப்பொழுது வேண்டாலும் கிடைக்கும், அது என் கையில் இருக்கிறது, நீ ஒரு முடிவெடுக்க முடியாது. நீ ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்ப, உன்னுடைய முடிவை எல்லாம் தவிடுபடியாக உடைக்கக்கூடியவன் அல்லாஹ் என்பதற்கு சான்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன குழந்தை பிறக்குமா, சாத்தியம் இருக்கா, நாங்க வந்து இயலாம போயிட்டோம், மல்டி ஆகி போயிட்டோம், நம்ம சொல்லலாம் வயசாகி போச்சு, எல்லாம் சொல்லலாம், நேரம் வந்தால் முடிஞ்சு போச்சு, அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதனால அல்லாஹ்வுடைய சொல்றாங்க அதில் செய்யறோம், நாங்கள் வந்து தற்காலிக கருத்தடை செய்து கொள்கிறோம், எங்களுடைய விந்தணுக்களை வெளியிலே செலுத்தி விடுகிறோம் என்று சொல்லி கேட்டவுடனே செய்யுங்கள் வேண்டுமானால், ஆனால் விதியை ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொன்னார்கள் இறைத்துவர்கள். இதுதான் யதார்த்தம். ரப்பை அப்படித்தான் மனதில் ஏற்க வேண்டும், ரப்பை அப்படித்தான் முழுமையாக நம்ப வேண்டும். எனவே எல்லா நபிமார்களும் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போல நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்தில் இருந்து கூட அந்த சொர்க்கவாசிகள் இந்த வார்த்தையில் சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் பதித்த வார்த்தை சொர்க்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஹதானா லிஹாதா, எங்களுக்கு நேர்வழி கொடுத்த அல்லாவிற்கே எல்லா புகழும், எங்களை இந்த அளவுக்கு உள்ளே வைத்திருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அதே போல அவருடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் குரோதத்தை வந்து எடுத்துருவான். இங்கேதான் குரோதம் பொறாம எல்லாம், ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பொறாம, ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை அழிக்கணும், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் எரியறது, எல்லாமே இந்த உலகத்தில் நடக்குமாருங்க, அங்க எல்லாத்தையும் எடுத்துருவான். எடுத்ததற்காக வேண்டி அவர்கள் சொல்வார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அதஹப அன்னல் ஹசன், எங்களிடத்திலிருந்து கவலையும் குரோதத்தையும் போக்கிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று மறுமையில் கூட சொர்க்கத்தில் கூட இருந்து புகழ்வார்கள் என்று இந்த அடியார்கள் நல்லடியார்கள் நிலைமைகளை பற்றி அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைந்து கூட சொல்லிக் கொண்டிருப்போம் என்ற ஒரு சுவை செய்தியை அல்லாஹ் சொல்கிறான். மலக்குமார்களும் அல்லாஹ்வை பல்வேறு வாக்கியங்கள் கொண்டு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறான். அதாவது சொல்றாங்க, பல சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் அல்லாஹ்வை புகழக்கூடிய பல வார்த்தைகள் இருக்கிறது, அதுல இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் விரும்பி சொல்லியே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு திணிக்கிறார்கள். இந்த அளவுக்கு சொன்னார்கள், இதாரா அஹதுக்கும் ருயா, உங்களில் ஒரு கனவு கண்டால் யுஹிப்புஹா, அதை நேசிக்கிறார், அந்த கனவு நல்ல கனவாக கருதுகிறார் என்று சொன்னார். ஃபயின்னமாஹிய மினல்லாஹ், அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்திருக்கிறது. ஃபல் யஹ்மதுல்லாஹ் அலைஹ், அப்படி நல்ல கனவு கண்டு அல்லாஹ் போகுங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னைக்கு எத்தனை நல்ல கனவு கண்டிருக்கிறோம், அந்த நேரத்தில் எந்திரிச்சு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறோமா? அதே ஒரு பேராபத்தா எந்திரிச்சு திடுக்குன்னு எந்திரிச்சு பயந்து எந்திரிச்சுட்டா பக்கத்தில் உள்ள மனைவி பக்கத்தில் உள்ள நண்பர் எல்லாத்தையும் உசுப்பி பாதுகாப்பு தேடுறான், பயம் வரும்பொழுது பாதுகாப்பு தேடுறான், ஆனா சந்தோஷமா ரொம்ப என்ஜாய்மெண்ட் அப்படி படுத்துட்டு இருக்கும்போது பயங்கரமான கனவு அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே லைச்சு போயிடுறான், ரொம்ப சந்தோஷம், கனவா நினைவு இல்லாம போய்விட்டதா, நான் ஒரு தொழில் அதிபராகி விட்டேனே, ஒரு ஜுவல்ஸ் கடைக்கு வந்து தொழில் அதிபராகி விட்டேனே, அல்லது என்னுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜருடைய போஸ்ட்ல போய் உட்கார்ந்து அந்த மேனேஜருடைய அந்த என்னது டேபிள்ல போய் உட்கார்ந்து அவர் போன்ல வந்து என்ன கூப்பிடுற மாதிரி வா அந்த ஃபைல் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி நான் ஒரு கனவு கண்டனே என்று சொல்லி முடிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும்லங்க, சொல்லி இருந்தா எல்லாம் மேனேஜர் போஸ்ட்ல கொண்டு போட்டிருப்பான், ஆனா அல்ஹம்துலில்லாஹ் வராது. சந்தோஷமான நிகழ்வுகளில் சந்தோஷமான காலகட்டங்களில் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளை செய்துதான் வர வைக்க மாட்டான். எங்க தேவை இல்லையோ, எங்க பாதுகாப்பு வேணுமோ, எங்க பயம் இருக்கிறதோ அங்க மட்டுமே பயந்து போய் எந்திரிச்சு உட்காந்து இப்படி ஒரு கனவு கண்டுட்டு என்னடா சொல்லு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி மனைவிட்ட கேட்கறது நண்பர்கள்ட்ட கேட்கக்கூடிய அந்த உதவிகளை பார்க்கணும் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அது போன்ற கனவுகளை சொல்லாதீர்கள் என்று அழைப்பு போட்டார்கள். தீய கனவுகளாக இருந்தால் கெட்ட கனவுகளாக இருந்தால் சொல்லாத யார்ட்டையும், நல்ல கனவாக இருந்தால் சொல்லி அல்லாஹ்வை நீ புகழ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல சாப்பிடுறோம், சாப்பிடும் போது பலர்களும் பிஸ்மில்லா சொல்றது இல்ல,
சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு துவா கேட்ட முடிச்சோனா பலர்களுக்கும் துவா தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா போதும் தானே, அதோட முடித்துக் கொள்வோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாஹ்வை எப்படி அந்த இடத்துல புகழ சொன்னார்கள் சாப்பிடும் பொழுது. சாப்பாடு என்பது எவ்வளவு பெரிய சாதாரணமான ஒன்றா இன்னைக்கு சாதாரணமா தெரியுது. காரணம் என்ன, யாரெல்லாம் இங்க இருக்கிறோமோ யாரெல்லாம் கேட்கிறோமோ எல்லோருக்கும் அந்த உணவுகள் சராசரி சர்வ சர்வசாதாரணம் போயிட்டு இருக்கு. இப்ப மதியம் என்ன இருக்கு, எல்லா வீடுகளிலும் ஏறக்குறைய நல்ல உணவுகள் இருக்கு. இன்னைக்கு இங்க லீவு நாள, நம்ம ஊர்ல ஞாயிற்றுக்கிழமை லீவுனால நல்ல விசேஷமான உணவுகள் இருக்கும். அந்த உணவுகள்ல எதாவது குறை இருக்கா, போன உடனே என்ன செய்யுது, காலையிலேயே பாத்தீங்கன்னு சொன்னா அதற்குண்டான ஆயத்த பணிகள், பிரியாணியா அல்லது வேற ஒரு உணவுகளா நல்ல உணவுகள் வந்து சமைச்சு வைக்கணும். தொழுதில் போய் சாப்பிடணும் அப்படின்னு போகும்போது அது நமக்குண்டு உண்ண உணவு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு அழகான முறையில் போச்சு. ஏதாவது குறை இருந்துச்சா, உள்ள போக மாட்டேன்னு சொல்லிச்சா, சிக்கன் வச்சிருந்தாலோ மட்டன் வச்சிருந்தாலோ அல்லது மீன் வச்சிருந்தாலோ அல்லது வந்து காய்கறிகள் வச்சிருந்தாலோ எந்த சாப்பாடு உள்ள போக மாட்டேன்னு சொல்லிச்சா, போய் தட்டுல போட்டும் போடாமலுமே போட்டுக்கிட்டு இருக்கும் போதே சிலர் வந்து ருசி பார்க்கறதுக்கு அப்படியே டேஸ்ட் பாத்தீங்கன்னா, சமைச்சுக்கிட்டு இருக்கும் போதே சிலருக்கு வந்து கால் வயிறு நிறைஞ்சு போயிருது, அவர் சாப்பிட உட்காந்து ஃபுல் வயிறு. ஆக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு மாதிரியை தின்னாச்சு, இவர் வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்னது அந்த பாம்பு வந்து ஆட்டம் முழுங்குற பாம்பு மாதிரி அப்படி அப்படி நெளிச்சு விழிச்சு ஒரு மாதிரி இருந்து இன்னும் ஒரு சிலர் கேட்கறது என்ன ஒரு மாதிரி நெளிவுமா இருக்கிறீங்க, ஒரு மாதிரி இஞ்சி டீ போட்டு தரேன் அப்படி போட்டு இறக்குறீங்கன்னா கொஞ்சம் லேசா ஒரு மாதிரியை கரையும். ஏன்னா இப்ப வந்து பூச்சி மருந்தெல்லாம் பிடிக்கிறதுல முடிவு எடுக்கிறோம், அது ஏற்கனவே நம்ம எடுத்துட்டோம். இன்னைக்கு புதுசா வந்து தமிழகத்துல வந்து உருவெடுத்திருக்கு பூச்சி மருந்து தான் தெரியும், பெப்சி கோகோ கோலா போன்றவையில் பூச்சி மருந்துகள். அதுல மாற்று கருத்து இல்லை, இது இன்னைக்கு பதிவு இல்லை, அது என்றைக்கோ செய்த பதிவுகள் இஸ்லாமியர்கள். ஏன்னா இஸ்லாமியர்களுக்கு அறிவு ஒடுக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்னைக்கோ புரிந்துகிட்டு அந்த விஷயத்தை தவிர்த்துக்கிட்டு வர அலமதுல்லா. அப்ப அதனால என்ன அப்படின்னு சொன்னா, அதை இன்னைக்கு வந்து ஜீரணமாக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆக அந்த சாப்பாடு ஒண்ணுன்னா உள்ள போகுதுன்னு சொன்னா அவ்வளவு உள்ள போய் நம்முடைய தேவைக்கு உள்ள போய் நிரப்புன பின்னாடி அது அலகம்துல்லான்னு என்ன செய்யுது, அது எது எதுக்கு தேவை அதுக்கெல்லாம் போயிட்டு பாக்கிலாம் வருதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சாப்பிடும் பொழுது என்ன செய்ய சொல்றாங்க, வரக்கூடிய செய்தி அல்லாஹ் வந்து ஒரு அடியான் சாப்பிடும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக சாப்பிட்டு கொண்டிருக்கணும். தேவையில்லாத பேச்சுக்கள், ஏகப்பட்ட பேச்சுக்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்ன ருசி. குறைகள் சொல்ல வேண்டியதுதான், ஆனால் குறைகளே வருவதில்லை எப்பொழுதுமே, நிறைகள் நிறைய வருது பாருங்க. அந்த நிறைகளை வந்து கொடுத்தவன் யார், ஒரு கையை அப்படி உப்பு சேர்த்து போடும்போது ஒரு என்னது ஒரு ஸ்பூன் போடும்போது இன்னொரு ஸ்பூன் நண்பனோ அல்லது மனைவியோ ஒரு ஸ்பூன் சேர்த்து குழம்பு அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு மதியம் சாப்பிட்டுவியா, அல்ல பிரியாணியில ஒரு ஸ்பூன் உரப்பு சேர்ந்து போயிட்டு மதியம் சாப்பிட முடியுமா, யோசிச்சு பாருங்க. ஆனா இது நாள் வரைக்கும் இது நடக்கல, ஏன் நடக்கல, என்னைக்கோ நடந்திருக்கும், வருஷத்துல ஒரு நாள் அல்லது 6 வருஷத்துல ஒரு நாள் நடந்திருக்கும், தினந்தோறும் நடக்கிறது இல்லையே. ஏன் போட்ட உப்பு அப்படியே போட்டது மாதிரி கரெக்டா இருக்கு, போடுற மிளகா போடுறது மாதிரி கரெக்டா இருக்கு, என்ன மசாலா வேணுமோ கரெக்டா இருக்கு, எப்படி வேக வச்சு எடுக்கணும் இருக்கு, என்னைக்குமே மாற்றத்தை பார்க்க முடியல. காரணம் என்ன, அப்ப இது யாரு கொடுத்த, இந்த அறிவை யாரு கொடுத்த, இந்த ஆற்றலை யாரு கொடுத்த, இந்த சக்தியை யாரு கொடுத்த, சக்தியாளன் அல்லாஹ் கொடுத்தான். அதை கொடுத்தது மாத்திரமல்ல, அது எனக்கு சாப்பிட வச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் சோமாலியா போன்ற நாடுகளில் இது போன்ற உணவுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான பாவப்பட்ட மக்கள் உண்டான நாடுகள் ஏராளம் உண்டு. இது மாதிரியா நல்ல சுவையான உணவுகளை உங்க முடியாத அதற்கான வசதிகள் இல்லாத மக்கள் ஏராளம் ஏராளம் உண்டு. இன்னைக்கு சூர்யா போன்ற நாடுகளில் அகதிகளா உள்ள மக்கள் இன்னைக்கு இந்த குளிரை தாங்க முடியுதா, கடும் குளிரில எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என்னதான் சாப்பாடு இருந்தாலும் அவர்கள் வந்து முறையாக தங்கக்கூடிய ஒரு அறை இல்லாத அளவிற்கு அவர்களுக்கு சுகமே கிடைக்காத அளவுக்கு உண்டான சூழல் இருக்கிறது என்று சொன்னால் எப்படி சாப்பிட முடியும், யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு நன்றி செலுத்தின அல்லாவுக்கு, அப்படி சாப்பிடும் பொழுது யாருலாம் அந்த மக்களையெல்லாம் விட எனக்கு இந்த சாப்பாடை கொடுத்திருக்கிற, இந்த நல்ல சுவையான உணவு கொடுத்திருக்கிற, இந்த சுவையில கூட எந்த விதமான மாற்றங்கள் இல்லாத அளவிற்கு மிக துல்லியமாக நான் உருமி சாப்பிடக்கூடிய அளவிற்கு ரசித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி சாப்பிடும் பொழுது அல்லாவை புகழுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில மீன் வாங்க முடியல, மீன் பயப்படுறான். இன்னைக்கு மதியம் நீங்க போனீங்கன்னா நம்ம வீடுகள்ல சரி கடைகள்ல சரி மீன் கிடைக்க தைரியமா சாப்பிடுறோம், சாப்பிடும் போது சந்தோஷப்படணுமே. அதற்காக அவர்கள் வந்து பாதிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அது என்ன காரணம், அது வேறு. ஆனால் அது போன்ற சூழலில் இருந்து என்னை பாதுகாத்து இன்றைக்கு ஒரு மீனை சாப்பிட வைத்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டாமா. ஒரு மீனை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அது 10 வாய் சாப்பிடுகிறோம் என்று சொன்னால் அந்த 10 வாயும் போய்கின்ற பொழுது
யாருக்கோ கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வை போல சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள். இது போன்ற சந்தர்ப்பங்களில் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். தண்ணீர் குடிக்கிறோம், தண்ணீர் எவ்வளவு வேண்டுமானாலும் குடிக்கிறோம். இன்னும் ஒரு சில இடங்களில் தண்ணீரே இல்லை, இன்னும் சிலருக்கு தண்ணீர் குடிப்பதற்கு தடை. அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியரா, 6 லிட்டர் தான் டெய்லி. எவ்வளவு பெரிய குடும்பம், யோசித்து பாருங்கள். அவர் அதுக்கு மேல குடிக்கக்கூடாது, குடிச்சுனா வந்து அவருக்கு டயாலிசிஸ் பிரச்சனை, அவருக்கு வந்து யூரின் வந்து பாஸ் ஆகிற பிரச்சனை, பல பிரச்சனை. மருத்துவ உலகம் அனுமதிக்கல. ஆனால் நீங்கள் வந்து 3 லிட்டர் 4 லிட்டர் குடிக்க வேண்டும் என்று இன்னைக்கு வந்து மருத்துவ உலகம் சொல்லுது, அல்லது வேற ஒரு மருத்துவம் சொல்லுது என்ற அடிப்படையில் இன்னைக்கு தண்ணீரை குடிக்கிறோம் என்று சொன்னால் பிஸ்மில்லா என்று குடிக்கிறோம். முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி சொல்றதுல போயிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு மிடரையும் குடிக்கின்ற பொழுது அல்லாஹ் அதை உள்ளே செலுத்தக்கூடிய வாய்ப்பை, தண்ணீரில் எந்த விதமான சுவை இருக்க வேண்டுமோ அதை கொடுத்து, தண்ணீரை விரும்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்டான அந்த சுவையாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வை புகழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது என்பதை புரிய வைக்கிறாங்க. இது மாதிரி ஏராளமான சந்தர்ப்பங்கள், ஏராளமான சந்தர்ப்பங்கள். தூங்கி எந்திரிச்ச உடனே சொல்ல சொன்னார்கள், எதற்காக சொல்ல சொன்னார்கள், மீட்டெடுத்து உயிர் வந்திருக்கிறது. அந்த உயிர் போயிருந்தால் யாரும் கேட்பார் இல்லை, யாரும் போய் கேட்க முடியாது, யாரும் குக்கர் போட்டாலும் வராது. அல்லாஹ் மீட்டு கொடுத்திருக்கிறான், அதற்காக அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல சொன்னார்கள். அதுபோக இன்னும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் நிறைய செய்திகள் இருக்கிறது. அதுபோக அடுத்து ஒரு சந்தர்ப்பத்தை பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது போன்ற சந்தர்ப்பங்கள் வந்து இக்கட்டானது. என நல்ல சந்தர்ப்பங்கள், சாத்திய கூறுகள் உள்ள இடத்தில் கூட சூழல் அப்படிங்கறத மேல பாக்கிறோம். சில சந்தர்ப்பங்கள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப மோசமான ஒரு சூழல். அந்த சூழலையும் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் விரும்புகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா மாத்த வலதுல அப்து காலல்லாஹு தஆலா லி மலாயிகதிஹி கபல் தும்மலத அப்தி, ஒரு அடியானுடைய குழந்தையை அல்லாஹ் கைப்பற்றிய பிறகு மலக்குமார் இடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியானுடைய குழந்தையை கைப்பற்றினீர்களா? ஆம். அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் கேட்கிறான், கபல் தும் சமரத ஃபாதி நாம், அப்பொழுது அவன் பாசத்திற்குரிய அந்த குழந்தையை நீங்கள் வந்து கைப்பற்றுகின்ற பொழுது, மாதா கால அபதி, என்னுடைய அடியான் எப்படி நடந்து கொண்டான், எப்படி நடந்து கொண்டான் கேட்கும்போது மலக்குமார்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கணும்? மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், ஹமீதக வஸ்தர்ஜ அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதா ஹமீத கேட்டா அல்லாஹ்வை புகழ்வது. இஸ்திர்ஜா அப்படின்னு சொன்னா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்வது. இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு என்ன நடக்கிறது? 100 விழுக்காடு என் குழந்தை தான் அல்லாஹ்வுக்கு கண்ணு தெரிஞ்சான்னு கேட்கிறாங்க பெண்கள். யோசித்து பாருங்கள். அப்ப யார் பக்கத்து வீடு குழந்தையே அல்லாஹ்வு கண்ணு தெரிஞ்சா ஓகேவா? இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா அப்ப யாருடைய குழந்தையை எல்லாம் கைப்பற்றுவான்? யோசிக்க வேண்டும். இந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நடந்து கொண்டார்கள் என்று மலக்குமார்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புகிறாங்க. இந்த உலகத்தில் குழந்தையை அல்லா கைப்பற்றினா, அல்லது நமக்கு பிரியமான ஒன்றை அல்லா எடுத்துக்கொண்டான், அந்த நேரத்தில் பொறுமை காத்து அல்லாவை போலக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் இந்நாளில் ஆகியவை இந்நாளிலே ராஜு என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படித்தான் இருந்தார்கள் என்று சொன்ன உடனேயே ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், பாருங்கள் என்ன பரிசு தருகிறான். இந்த உலகத்தில் என்னப்பா பரிசு வேணும்? எல்லாம் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு வாங்க வாரிசுரிமை சட்டம் பேசுவோம். அதுல பாத்தீங்கன்னா இந்த வாரிசுரிமையினால என்னன்னு சொன்னா உங்களுக்கு 0 தான் மௌத்தா பண்ண பின்னாடி, ஒண்ணும் இல்ல. எதார்த்தம் அதற்காக இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை மணி நேரங்கள் வேண்டாலும் ஒவ்வொருத்தையும் பார்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். எதார்த்தம் இதுதானே, ஜீரோவில் செல்லக்கூடியதற்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு பிரியமான ஒன்றை கைப்பற்றிய பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி புகழ்ந்து இந்நாளில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இது மாத்திரமல்ல நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நான் போய் சேரப்போகிறேன் என்ற அந்த வார்த்தையை சொல்லி ஆறுதல் அடைந்தால் ரப்பு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் பரிசு என்ன தெரியுமா? ஃபயகூலுல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொல்கிறான், இப்னௌ இப்னௌ லி அப்தி பைதன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் என்னுடைய அடியாருக்காக வேண்டி ஒரு வீட்டை கட்டுங்கள். அழியாத வீடு, அழியாத வீடு. அழியுமா அது? அழியும் சொல்லி மனசிலாவது கற்பனை பண்ண முடியுமா? அழியாத உலகம், அழியாத வீட்டில் அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகிறான். கட்டிவிட்டு பெரும் வைக்கப்படுகிறது. யோசித்து பாருங்க. வசம்மூஹு பைத்துல் ஹம்த், புகழுக்குரிய வீடு, அல்ஹம்து என்று அவர்களுக்கு பேர் வையுங்கள் என்றும் அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி திருமதியிலே பார்க்கிறோம் என்று சொன்னால் கிடைக்கக்கூடிய பரிசு என்ன, வெகுமதி என்ன, யோசித்து பாருங்கள். அழியாத வீடு மாத்திரமல்ல,
அழியாத ஒரு இடம் மாத்திரமல்ல, அதற்கு ஒரு பெயரும் கொடுக்கப்படுகிறது. பைத்துல் ஹம்த் என்று சொல்லி அதற்கு பெயரும் வைக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த நேரம் பொறுமை காக்க முடியாத நேரம், இந்த நேரம் அல்லாஹ்வை வந்து புகழ முடியாத நேரம், சைத்தானுடைய ஆதிக்கம் மிகைத்து, கோபம் மிகைத்து, கவலை மிகைத்து, அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை ஏசக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் கவனமாக இருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். அதுபோல இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி, நீண்ட நிறைய செய்தி, எல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட செய்தி தான். ஒரு தர்மம் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், சொன்னாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, புகார்ல வரக்கூடிய செய்தி, பனி இஸ்ரவேல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் தர்மம் செய்வதற்காக போறார். எப்ப போறார் அப்படின்னு சொன்னா, இரவிலே தர்மம் செய்வதற்காக போறார். இப்படியாப்பட்ட தனவந்தர்கள் இருக்கிறார்கள், யோசித்து பாருங்க. இன்றைக்கு கொடுப்பதற்கு யாருடைய பொருளோ என்று நினைத்து, என்னுடைய பொருள் என்னுடைய பொருள் என்று தர்மம் செய்வதற்கு யோசிக்கிறோமே, ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய பொருள் அப்பா அப்படிங்கிறான், நான் கொடுத்தது அதனை செலவழி அப்படி என்று அல்லாஹ் கேட்கிறான். அதைத்தான் அன்றைய காலங்களிலே எப்படி செலவழித்தார்கள், அவர் ஒரு பையிலே பண மூட்டைகளை எடுத்து சென்று யாருக்கும் தெரியாமல் இரவில் தர்மம் செய்ய விரும்புகிறார், போய் தர்மம் செய்து விட்டு வருகிறார். மறுநாள் காலையில் பேசப்படுகிறது, இன்று ஒருவர் தர்மம் செய்தார், யாருக்கு தர்மம் செய்தார், அலாசார் ஒரு திருடனுக்கு கொடுத்து விட்டார் என்று செய்தி சொன்ன உடனேயே நாம என்ன செஞ்சிருப்போம், அந்த திருட்டு பயில கடுமையா திட்டிருப்போம். யார் கொடுத்தமோ அவங்க திருட்டு பயில கடுமையா திட்டிருப்போம். எந்த மக்கள் எல்லாம் கேள்விப்படுறார்களோ, ஏற்கனவே சொன்னது போல, உலகம் தெரியாதவன் போல கிறுக்குத்தனமா போய் ராத்திரில கொடுத்துட்டு அது திருடன பார்த்து கொடுத்துட்டு வந்த தெரியாம போய் கொடுக்க போறாளான்னு சொல்லி ஊர் ஊரா நோட்டீஸ் அடிக்காம குறை பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இவர் என்ன சொன்னார் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலா சாரக், அல்லாஹு அக்பர் யோசிச்சு பாருங்க, எல்லா புகழும் உனக்கு அல்லாஹ், ஒரு திருடனுக்கு தர்மம் செய்த வைத்த அப்படின்னு சொல்லி அல்லாஹ் புகழ்றான். செஞ்சது நீதான், நீ செஞ்சதுல சரியா இருக்கு, கரெக்டா இருக்கும், அதனால உன்னை நான் புகழ்கிற வெறும் வார்த்தையுமே சொல்லல. மீண்டும் முடிவெடுக்கிறார், இன்றைய தினமும் தர்மம் செய்வோம் என்று சொல்லி அதே மாதிரி யாருக்கும் தெரியாமல் இரவிலே வரக்கூடிய அந்த மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற அடிப்படையில் இரண்டாம் நாளும் என்ன செய்யறாரு, அதே மாதிரி கொண்டு போறாரு. கொண்டு போன உடனே து சுத்தி கல்லையில அலசானியா ஒரு விபச்சாரியுடைய கையில் கொடுத்து வந்து விடுகிறார். மறுநாள் காலையில் பேசப்படுகிறது, இவர் இன்று இரவு தர்மம் செய்தார், ஒரு விபச்சாரியுடைய கையில் தர்மம் செய்து விட்டார். ஏற்கனவே மேல சொன்ன மாதிரி அதே விமர்சனம் வந்துடும். ஆனா இவர் என்ன சொன்னாரு, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலா ஜானியா, ஒரு விபச்சாரிக்கு தர்மம் செய்து வைத்த அல்லாவே உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தை எங்க யூஸ் பண்றாங்க பாருங்க, எங்க யூஸ் பண்ண மாட்டோமோ, எங்க முடியாதோ அந்த இடத்தில் பண்ண வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விரும்புகிறார்கள். அடுத்து மூன்றாம் நாள் உறுதி எடுக்கிறார், இன்றைக்கும் தர்மம் செய்வோம் என்று சொல்லி போய் அதே மாதிரி தர்மம் செஞ்ச உடனேயே மூன்றாம் நாள் பேசப்படுகிறது, இன்றைக்கு அலா கனியின் ஒரு பணக்காரனுடைய கையில் இன்றைக்கு தர்மம் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. இது சொல்லவா வேணும், முதல்ல ரெண்டையாவது கொஞ்சம் விமர்சனம் கம்மியா இருக்கும். ஒரு பணக்காரனுடைய கையில தர்மம் செய்யாத ஒரு கஞ்சனுடைய பணக்காரன், கஞ்ச பணக்காரன் அவன் கையில போய் கொடுத்திருந்தா என்ன ஆகும், கடுமையான விமர்சனம். அந்த நேரத்தில் சொன்னார், அல்லாஹும் மலக்கல் ஹம்து அலா கனியின், ஒரு பணக்காரனுக்கு ஒரு வசதி உள்ளவனுக்கு செலவழித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று மனமாற சொன்னார். உளப்பூர்வமாக சொன்னார், உதட்டில சொல்லல. சொன்ன உடனே அவருக்கு கனவில் எடுத்து காட்டப்படுகிறது. அவருக்கு சொல்லப்பட்டது, அம்மா சதகத்து காலா சாரிக்கின், உன்னுடைய தர்மம் வீண் போகவில்லை, தர்மம் செய்த பிறகு நீ பதித்த முத்திரை இருக்கிற வார்த்தை இருக்கிறதே, யார் மீது பதித்தாய், ரப்பின் மீது பதித்தாய், அந்த ரப்பு சும்மா விடுவானா, அந்த ரப்பு உனக்கு எப்படி மாற்றக்கூடும் என்று சொன்னால், நீ ஒரு திருடனுக்கு செய்த அந்த தர்மத்தின் மூலமாக திருடன் தன்னை திருட்டு தொழிலிருந்து விடுபடக்கூடும் என்று அங்கு சொல்லப்பட்டது. என யோசிப்பான்ல, இவ்வளவு பெரிய மோசமான தொழிலை செய்யறோமே, ஆனால் இரவில் கூட இப்படி தர்மம் செய்யக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இருந்து என்று சொல்லி அவன் திருந்த கூடும். ஒரு விபச்சாரி, நாம் இவ்வளவு கேவலமான தொழில் செய்து கொண்டிருக்கிறோமே, ஆனால் இரவில் கூட இவ்வளவு தர்மம் செய்கிறார்கள் என்று சொல்லி அந்த தர்மத்தின் மூலமாக, அந்த பொருளின் மூலமாக அவர் தன்னுடைய விபச்சார தொழிலை விட்டுவிடக்கூடும். மூன்றாவது சொல்லப்பட்டது, அம்மல் கனியு ஃபர் அல்லாஹு அய்யே தவிர ஃபயன்ஃபிக மிம்மா ஆதாஹுல்லாஹ், பணக்காரன் இருக்கானே, கஞ்சன் செலவழிக்காதவன், அவன் அவனுக்கு ஒரு பாடம் கிடைத்திருக்கிறது, இவ்வளவு சொத்துக்களை பொருள்களை வைத்து என்ன செய்ய போகிறோம்,
இரவில் இந்த அளவுக்கு தர்மம் செய்கிறார்களே, இப்படியாப்பட்ட மக்கள்லாம் இருக்கும் பொழுது நாம் கேவலமாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் ஒரு பாடம் படித்திருக்க கூடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், எந்த இடத்தில் புகழ்ந்தால் அது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமாக மிகவும் நேசமாக இருக்குமோ அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எனவே அல்ஹம்துலில்லாஹ் இந்த வார்த்தை ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அல்ல, மாற்றமாக அந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பது உளப்பூர்வமாக எல்லா நிலைமைகளிலும், கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் சந்தோஷங்கள் வந்தாலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற வேறு பேருண்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடமாக தருகிறார்கள் என்பதை புரிந்து, எல்லா நிலைகளிலும் அல்ஹம்துலில்லாஹ் என்பதை புரிந்து எதற்காக சொல்கிறோமோ அந்த சொல் உண்மையிலேயே அவனுக்கு சொந்தம் என்பதை அருமையான ஒரு பதிவாக, ஒரு வாக்கு மூலமாக, ஒரு தஸ்பீஹாக அதை செய்கின்ற பொழுது நாளை மறுமையிலே தம்லவுல் மீசான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எடை தட்டை நிரப்பு மாத்திரமல்ல, மறுமையிலே மிகப்பெரிய ஒரு கூலியை ஈட்டி தந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை ஈட்டி தரும் என்பதை புரிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நம் யாவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹதாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல எல்லா விஷயங்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்து வாழ்க்கைக்கான பாடங்களை நெறிகளை வந்து நமக்கு காட்டியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் என்ன அப்படின்னு சொன்னால், இன்று வரைக்கும் மாத்திரமல்ல இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் சரி கடந்த காலங்களிலும் சரி, அந்த குழப்பங்களை பொறுத்தவரை சந்திக்கக்கூடிய மக்களாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். இப்ப சமீபத்திய குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, மருத்துவம் சார்ந்த ஒரு குழப்பம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் எந்த நோய்கள் தோன்றினாலும் எல்லா நோய்களுக்குமே அல்லாஹ் மருந்தை வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அழகா சொல்றாங்க. இது வந்து மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இது. இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு போலி ஒரு தடுப்பூசி போடப்படுகிறது. அந்த தடுப்பூசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எதிரும்புதிரமான கருத்துக்கள், அது இஸ்லாமிய வட்டத்திலிருந்து ரொம்ப வேகமாக அதை நீங்கள் போட்டு விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பயங்கரமான கருத்துக்கள். ஆனா மருத்துவ உலகமே சேர்ந்து பல மருத்துவ டாக்டர்கள், குறிப்பாக வந்து தாவா அழைப்பு பணியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள் உட்பட வீடியோக்கு வரக்கூடிய சூழலில் வந்து அந்த விமர்சனங்கள் போய் தவறானது, அந்த தடுப்பூசி போடுவதனால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 99 விழுக்காடு மக்களும் 99 விழுக்காடு மருத்துவ உலகமும் வந்து ஆதரிக்கக்கூடிய சூழல்ல 1% அல்லது அதை விட கம்மியானவர்களை வந்து அது தவறு என்று கடுமையான முறையில் வந்து விமர்சனம் நடக்கிறது. அந்த விமர்சனத்தின் மூலமாக ஃபத்வாக்கள் கூட கொடுக்கப்பட்டு கடந்த காலங்களில் கேரளாவில், ஏன்னா அதையும் பதிவு பண்றாங்க மருத்துவர்கள், கேரளாவில் ஃபத்வாக்கள் கொடுக்கப்பட்டு அந்த ஊசி போடாதனால வரக்கூடிய விளைவுகள் என்னன்னு சொன்னா குழந்தைகளுக்கு பாதிக்காது, மாற்றமாக அந்த அந்த என்னது அந்த அம்மை என்று சொல்லக்கூடிய அல்லது அந்த போலி என்று சொல்லக்கூடிய அந்த நோய் வந்து சில நோய்கள் பொறுத்தவரை தாய் கருப்பத்தில் இருக்கின்ற பொழுது தாக்கி அந்த குழந்தைக்கு பல்வேறு கேடுகள் விளைவிக்கும் என்று சொல்லக்கூடிய சூழலை பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு டீம் ரெடி ஆகிட்டு வரோம், மருத்துவம் வேண்டாம், எந்த மருத்துவம் வேண்டாம், உணவே மருந்து, மாட்டுக்கிறதே கிடையாது, உணவே மருந்து தான். ஆனா உணவே மருந்து அப்படின்னு சொன்னா எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குன்னு ரசூலுல்லா சொல்லிடக்கூடாது. அப்ப ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் எந்த அளவுக்கு சொல்றாங்க, கருஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. கருஞ்சீரகத்தினுடைய சிறப்புகளை இன்னும் யாருமே தெரியல, கருஞ்சீரகத்தை யாருமே யூஸ் பண்ணல, கருஞ்சீரகத்தை யாருமே என்ன செய்யல சாப்பிடல, கருஞ்சீரகத்தை எப்படி எப்படி அதை உபயோகிப்பதனால் என்ன விதமா நோய்கள் போகும் என்ற இன்ன வரைக்கும் ஆய்வுகள் எடுத்துக்கொள்ளல. அதனால அந்த கருஞ்சீரகம் கருஞ்சீரகமா ஒதுங்கி கிடக்கிறது இல்லையா. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப ஒரு பிரச்சாரம் என்ன சொன்னா, ஹதீஸுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம். அப்ப நோய் என்பது இந்த உலகத்தில் இருக்கும், அந்த நோய்க்கான மருத்துவம் இருக்கும். ஒரு சாமி வர்றாங்க, வைத்தம் வலிக்குது, தேனை குடு அப்படிங்கிறாங்க, திரும்ப வர்றாங்க, திரும்ப வந்து அந்த வயிறு வலி சரியா போகல, திரும்ப வந்து கொடுக்குறாங்க, திரும்ப வர்றாங்க, சரியா போகல, திரும்ப குடுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, உன்னுடைய சகோதரனுடைய வயிறு பொய்ப்பிக்கிறது அப்படின்னாங்க. தேன் வந்து பொய்யாகாது, தேன்ல நிவாரணம் இருக்கிறது அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நிவாரண பொருள்களாக தேன் இருக்கிறது, அஜுவா என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் பேருத்தம்பழத்திலையும் என்ன இருக்கிறது, நிவாரணம் இருக்கிறது, கருஞ்சீரகத்தில் நிவாரணம் இருக்கிறது, இன்னும் பல்வேறு விஷயங்களில் நிவாரணம் இருக்கிறது, நாம் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளா இருக்கக்கூடிய அந்த பொருள்களில் நிவாரணம் இருக்கிறது. எனவே முழுக்க முழுக்க இதுதான் நிவாரணம்,
எனவே ஆங்கில மருத்துவ உலகத்தை வந்து கண்டிப்பாக துணை தெரிஞ்சு என்ன அப்படின்னு சொன்னா ஆங்கில மருத்துவ உலகத்துக்கு போகாமலே இருக்கணும். இருக்க முடியுமா உன்னால? இன்னைக்கு உங்களுக்கு உண்டான எல்லா கண்ட்ரோலும் சரியா இருக்கா? உணவே மருந்து, உங்களுக்கு உண்டான சுகர் வந்து இதெல்லாம் சாப்பிட்டா சரியா போயிடும். ஆனால் நீங்க அப்பக்கப்ப செக் பண்ணிட்டு இருக்கீங்க. செக் பண்ணக்கூடிய மிஷின் வந்து அந்த வேப்பங்குச்சியில இருந்து நீங்க சொருவி செக் பண்ணி வேப்பங்குச்சியில ரிசல்ட் தெரியணும். வேப்ப எல்லாம் ரிசல்ட் தெரியும், தெரியுதா? அவங்க கொடுக்குற சிப்பு, அவங்க கொடுக்குற மிஷின்ல மாட்டி எத்தனை பாயிண்ட் அதெல்லாம் பார்க்க முடியுது. கண்டுபிடிக்கல பாப்போம், முடியுதா? அது சரி, எனக்கு பிபியுடைய அளவு என்ன இருக்கு, ஒரு லிமிட்டு எல்லாம் தாண்டி போனா 140, 120 இதெல்லாம் லிமிட் பண்றது யாரு? கேள்வி கேட்கிற நியாயம் தான். ஆனா இந்த லிமிட்டை தாண்டி ஓடுது ஒரு சிலருக்கு. 200 பாத்தீங்கன்னா படக்குனு வெடிச்சது, ஹார்ட் வெடிச்சிருது. படக்குனு பாத்தீங்கன்னா 200 தாண்டி போய் மூளை வெடிச்சிருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுகர் வந்து எல்லாம் மீறி 10, 20 போய் பாத்தீங்கன்னா டக்குனு ஒரு அடி கிட்னி அடிக்குது, டக்குனு கண்ணு அழிச்சது. அப்ப கண்ட்ரோல் என்னன்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொன்னா அதை வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி பிபி இருக்கான்னு சொன்னா அதை கட்டி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு வேளங்குச்சி எடுத்து கட்டி, அல்லது வேற ஏதாவது ஒரு கயிறு எடுத்து கட்டி நீங்க கண்டுபிடிக்கல பார்க்க முடியுமா அது? அப்ப மருத்துவ சார்ந்த உலகமும் தேவைப்படுது. திடீர்னு ஒரு பிரச்சனை, குழந்தை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டு டயம் வந்தோன்னு ஓடு அப்படிங்கிறான், முட்டிக்கிட்டு வெளியே வந்துருது. கொடுத்தது யாரு? அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சில குழந்தைகளை வரவிடாம வைக்கலாம், கை பட்டு நீட்டிடும் வெளியில, அல்லது கால் நீட்டிடும், அல்லது குறுக்க கிடக்கும் வெளியில வராது. ஏன்னா இப்ப வாய் இப்படி இருக்குன்னு சொன்னா சாப்பிட்றோம், இது வெளியே தானே வெளியில வரணும். வெளியில வராம எங்கிட்ட போய் அடைச்சிக்கிச்சு வச்சுக்க என்ன செய்யணும்? ஏதாவது போட்டு வெளியாக்கணும். அப்ப என்ன செய்யறாங்க? மருத்துவம் சேருது, அதை எப்படியாவது லேசா மாத்திக்கிட்டு வெளியே வர முடியல. வேற வழியில ஒரு கிளி தான் கிளிக்கணும். உணவு மருந்து, மருந்து இல்லாம உணவத்தை கண்டுபிடிப்போம், கண்டுபிடிக்கிறேன் பாப்போம், ஆபரேஷன் இல்லாம குழந்தை எடுக்க முடியுமா? அப்ப ஒரே அடியாக நினைச்சுக்கிட விமர்சனம் பண்ணக்கூடாது. நமக்கு பிடிக்கலையா, ரைட்டு. உணவே மருந்துன்னு சொன்னா இன்னைக்கு எந்த உணவில் மருந்து இருக்கிறது? எல்லாம் டூப்ளிகேட். அடிச்சு பேசுவாங்க எவ்வளவு நேரம் வேண்டாலும். கத்திரிக்காய், ஒரிஜினல் கத்திரிக்காய் சொல்லுங்க பாப்போம். தக்காளி, ஒரிஜினல் தக்காளி சொல்லுங்க. வெஜிடபிள், ஒரிஜினல் கேரட் சொல்லுங்க பாப்போம். சாப்பிடுறதுலாம் ஒரிஜினலா? ஒரிஜினல் கேக்குறேன். அப்ப ஏன் ஆர்கானிக் ஆர்டிபிஷியல் ஏன் பிரிக்கிற? ஆர்கானிக் ஒரு ரேட்டு வச்சிருக்க, மாடி தோட்டம் சொல்லி உருவாக்கி கொண்டிருக்க. இன்னைக்கு விவசாயிகள் கூட, நல்ல விவசாயிகள் கூட சில வயல்களை தங்களுக்கு ஒதுக்கி தங்களுடைய குடும்பத்தார்களுக்காக விவசாயம் செய்து அதை அப்படி சாப்பிட்டுக்கிட்டு நமக்கு கொடுக்கறதெல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய டூப்ளிகேட் காய்கறிகள் எல்லாம் டூப்ளிகேட், எல்லாம் மரபணும், எல்லாம் வந்து பூச்சிக்கொல்லி அடிச்சுதான் ஏறது. வேற வழியில சாப்பிட்டு இருக்கிறோம். என்னைக்கு இவ்வளவு வேகமா வந்துச்சு கத்திரிக்காய், என்னைக்கு இவ்வளவு வேகமா வந்துச்சு தக்காளி, என்னைக்கு இவ்வளவு வேகமா வந்துச்சு முட்டைக்கோஸ், யோசிங்க. எல்லாத்துக்கும் பல காலங்கள் நிர்ணயிச்சு வந்துச்சு. என்னைக்கு அரிசி வந்து 1.5 மாசம் 1 மாசத்துல அரிசி கிடைச்சு? எனக்கு தெரிஞ்சா 3 மாசம், வருஷத்துக்கு 2 போகம் தான், 2 போகம். 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் அறுக்க முடியும். அந்த அரிசி இன்னைக்கு பேர்லயே இல்ல, எல்லாம் ஒழிச்சாச்சு. எல்லாம் 45 நாள் அரிசி. கோழி, நாட்டு கோழிகள் வீடுகளிலே ஓடி ஓடி வரும், அங்கங்க போட்டு வச்சுட்டு போயிரும். விருந்தாளி வந்தா உடனே பிடிச்சா இருப்பாங்க, சளி பிடிச்சா நல்ல வெட்டக்கோழியா பிடிச்சா இருப்பாங்க. புது மாப்பிள்ளைக்கு வெட்டக்கோழியா பிடிச்சா அடுத்து அவருக்கு வந்து வேகத்தை கூட்டுவாங்க. எங்க வச்சது? எல்லாம் பிராய்லரு, 30 நாள் 40 நாள்ல. அது ஒரு கம்பெனி இருக்கு, ஃபுல்லா அந்த ரெக்கையில முடியல போயிருன்னு சொல்லி அது இல்லாமலே மொட்டையா வளர்க்கறான் அம்மன மாதிரி. சொல்ல பாக்கலாம் இப்ப எங்க இருக்குது ஆடு? ஆடு ஆடா போச்சு. மாடு பாத்தீங்கன்னா பன்றி மாதிரி மாடை கொண்டு வந்துட்டான். சொல்லுங்க மக்கள் எங்க இருக்கு இப்ப? எந்த உணவில் இருக்கு? எல்லா உணவுகளுமே விஷமா மாறிட்டு இப்ப எல்லாம் பேக் டு வாங்க, திரும்புங்க, வந்து நேச்சுரலுக்கு போலாம். அண்டா எங்க போறது? நேச்சுரல் போய் விவசாயம் செய்யணும்னு சொன்னா விவசாய நிலங்கள் எல்லாம் பிளாட் ஆகி போச்சு. 50% மேல எல்லாம் பிளாட்டா கிடக்குது. அதை நான் சொல்லி இப்போ 2 ஜுமாவுக்கு முன்னாடி கூட சொல்லி ஃபைல்ல, நம்முடைய சந்ததிகளுக்கு விவசாயம் என்றால் என்ன, இயற்கை என்றால் என்ன, எதுவுமே காட்ட முடியாமல் போக போகுது. வரக்கூடிய ஜெனரேஷன் இந்த பிளாட்களை நம்பி நாம் வாங்கி வாங்கி காசுக்கு போட்டுக்கிறோமே. இங்க வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு சென்னையிலிருந்து ஏறம், அது சென்னை மீனம் பக்கத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் கிடைக்கிறதுனால ஆடு வாங்கி போடலாம். 10 கிலோமீட்டர் வாங்கி இன்னைக்கு போட்டா 10 வருஷத்துல 10 கோடி ஆகும். ஆனால் நம் பிள்ளைகள் பிளாஸ்டிக் அரிசிகளை சாப்பிட போகிறது. பிளாஸ்டிக் அரிசி சைனால ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதான் சாப்பிட போறாங்க. இந்த 45 நாள் அரிசியும் கேட்டு சொல்றேன், அந்த 45 நாள் அரிசியும் கிடைக்காமல் பிளாஸ்டிக் அரிசி சாப்பிட போறாங்க. பிளாஸ்டிக் முட்டை ரெடி ஆயிருச்சு, வேற என்ன வேணும்? பிளாஸ்டிக் முட்டை கோசு ரெடி ஆயிருச்சு. 3 தான் நான் பாத்திருக்கேன், வேற எதுவும் பாத்திருந்தா ஜும்மா கூட சொல்லுங்க, அதே சேர்த்துக்கிறோம் அடுத்த பயானங்கள்ல. முடிஞ்சு போச்சா? இப்ப சொல்லுங்க எது நோய்?
எது நோய் எது மருந்து விட கிடைக்குமா? அதனால் பரப்பக்கூடிய செய்தியை கொஞ்சம் கவனிச்சு பரப்புங்க. மருத்துவ உலகம் என்ன சொல்லுது, மருத்துவம் சார்ந்த உலகம் என்ன சொல்லுது, அந்த மருத்துவம் சார்ந்த உலகத்தோடு நம்ம ஒட்டி வாழணுமா வெட்டி வாழணுமா அப்படிலாம் கொஞ்சம் பார்த்து பரப்புங்க. பிடிக்கலையா விட்டுருவோம், பிரச்சனை இல்லை. என் பிள்ளைக்கு போட விரும்பலையா அது உங்க இஷ்டம். அதுக்காக வந்து 99 விழுக்காடு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு வந்து அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறனால பல நோய்கள் காணா போச்சு. அது உள்ள போறது அந்த பாய்சன் தான் போகுது, அதெல்லாம் ஏத்துக்கிறோம், வேற வழி இல்லை. முள்ள முள்ளால எடுக்கணுங்கிற தத்துவம் அன்னைக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு. அந்த கிருமிகளை தான் உள்ள செலுத்தி இருக்கிறாங்க. இந்த கிருமி உள்ள போகும்போது அடிக்கும், அதுல மாட்டுக்கிறது இல்லை. அதான் தீர்வுன்னா அதான் தீர்வு. முள்ள முள்ளால் எடுக்கணும்னு சொன்னா நீ என்ன செய்யணும், எனக்கு முள்ளு குத்திருச்சு, நான் முள்ளு குத்துனத ஒரு ஊசி வச்சோ ஒரு பின்னு வச்சோ எடுக்க மாட்டேன். எதை வச்சு எடுப்ப? கண்ணு வச்சு எடு, மூக்க வச்சு எடு, முடியுமா அது? அல்லது ஒரு பெரிய குச்சியை வச்சு தோண்டி எடு, நடக்குமா அது? ஒரு முள்ளு குத்தியதற்கான இன்னொரு முள்ளுதானே தேவைப்படுகிறது. அந்த தத்துவத்தையும் ஏத்துக்கிட்டோம். அதனால் தயவு செய்து என்ன செய்ய வேண்டாம், தேவையில்லாத பிரச்சாரங்கள் வேண்டாம். கார்பரேட் நிறுவனங்கள் அதை செய்து செய்து கொடுமை. நான் சொன்னா இது இந்தியாவிலே தயார் பண்ணியிருக்காங்க, இப்போ கொடுக்க சொன்னது. அனிமா 6ஆம் தேதியில இருந்து என்ன செய்யறாங்க, கொடுக்க சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். இது ஒரு மருத்துவர் சொல்றாரு, நேற்று பதிவு பண்றாரு, இது இந்தியாவில் தயார் செய்யப்பட்டது, வெளிநாட்டில் தயார் செய்யப்படல. வெளிநாட்டிலிருந்து கார்பரேட் நிறுவனங்கள் கொண்டு வந்து உள்ள புகுத்தி சம்பாதிக்கிறது என்பது பொய் அப்படின்னு அவர் அடிக்கிறாரு. இப்ப எதை வந்து சரி எது தப்புன்னு சொல்லி எப்படி முடிவு எடுக்கிறது? அதனால மருத்துவம் சார்ந்த உலகம் இருக்கிறது. இது போக அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு நிவாரணங்களுக்கான வார்த்தைகளை சொல்லி தந்தாங்க, அதெல்லாம் நீங்க பயன்படுத்துறது இல்லை. அதெல்லாம் நீங்க என்ன சில பயன்படுத்துறது இல்லை, அதுவும் பயன்படுத்தணும். அதே சமயத்தில் மருத்துவம் தேடணும், முறையாக தேடணும். போலிகள் இருக்கிறார்கள், போலிகள் இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி ஒரிஜினலை குறை சொல்லி ஒன்றும் ஆக போறதில்லை. அதனால தயவு செய்து செய்திகளை பரப்புங்கள், நல்ல செய்திகளை பரப்புங்கள். அது நல்ல செய்தியா கிட்ட செய்தி என்ற ஆயுஷுவதற்கு முன்னாடி பயங்கரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதை பத்தி ஏராளமான செய்திகள். இப்ப அது ஒரு செய்தி தான் வந்துச்சு, ஆனா அதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 7-8 டாக்டர்கள் மருத்துவர்களாக பேசியிருக்கிறார்கள். ஆனா போட்டவர் ஒரு மருத்துவரே இல்லை, ஒரு சாதாரண ஒரு குடிமகன் பேசியிருக்கிறார். ஆனால் எதிராக நீங்க மருத்துவ உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது சொன்னால் அந்த மருந்தை மருந்தாக பாருங்கள். எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்ன, எனக்கு பிடிக்காத மருந்து இன்னொருத்தருக்கு வந்து பிடிக்கும், இன்னொருக்கு பிடிக்காத மருந்து ஏத்துக்கிற அந்த மருந்து எனக்கு ஏத்துக்கிறது, இது எதார்த்தது. அதனால அதை புரிந்து வாழ்வோம். செய்திகளை பரப்புவது, உண்மையான செய்திகளை பரப்புவோம் என்ற பாடத்தை பெற்று படிப்போம். எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக ஆக்கி அல்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.